நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஞ்சாப் மாநிலத்தின் கியூலா பருன் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் அமர்தீப் சிங். இவருடைய மனைவி தான் நிர்மல் கவுர், வயது 31. இந்த தம்பதிக்கு குர்லின், வயது 5 என்ற ஒரு மகளும் இருந்தார். அமர்தீப் கத்தார் நாட்டில் பணிபுரிந்தும் வந்தார். இந்நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி அன்று சிறுமியான குர்லின் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அதேபோல நிர்மல் கவுரும் கடந்த 12ஆம் தேதி தனது வீட்டில் சடலமாகவும் கிடந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வந்த நிலையில் வீட்டருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வும் செய்தனர். அப்போது 12ஆம் தேதி நிர்மல் கவுர் வீட்டுக்கு ஹர்பீத் சிங், அவரது தாய், அத்தை, மாமா மற்றும் இன்னொரு உறவினர் வந்தது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போதுதான் பல்வேறு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் குறித்த போலீசார் கூறுகையில், அமர்தீப் வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவருடைய மனைவியான நிர்மல் கவுருக்கும் ஹர்பீத்திற்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். ஆனால் இதற்கு சிறுமியான குர்லின் தடையாக இருப்பதாக இருவருமே கருதிய நிலையில் அவளுக்கு அதிக அளவில் வாயில் மருந்தை ஊற்றி கொலையும் செய்துள்ளனர். பின்னர் நிர்மல் கவுர் தனது பெயரில் உள்ள சொத்துக்களை ஹர்பிரீத் மற்றும் அவரது அத்தை பெயரில் எழுதி வைத்துள்ளார். இதையடுத்து ஹர்பிரீத் தனது உறவினர்களுடன் சேர்ந்து நிர்மல் கவுருக்கும் அதிகளவில் மருந்து கொடுத்து பின்னர் கழுத்தை நெரித்து கொலையும் செய்துள்ளனர். இந்த வழக்கில் 3 பெண்கள் உள்ளிட்ட 5 கைது செய்துள்ளனர். வெளிநாட்டில் உள்ள அமர்தீப் தனது மனைவி மற்றும் மகள் மரணம் குறித்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்து அது தொடர்பில் அங்கிருந்தே புகாரும் அளித்துள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கில் உயிரிழந்த நிர்மல் கவுர் தந்தையான கராமித்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறியுள்ள போலீசார் அவரையும் தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர்.